எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஐசு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டான சன்னா மசாலா. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சன்னா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து சப்பாத்தி, ரொட்டி, புலாவ், நான், இட்லி, தோசை, பூரி, பரோட்டா இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சன்னா மசாலா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே செஞ்சுருக்குறோம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துனா பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நான் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் கடலை அவிக்க போகிறேன். அதுக்கு நான் கொண்ட கடலை வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன். நல்லா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்கு கொண்டக்கடலை வந்து முன்னாள் நாள் நைட்டே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா வந்து அப்போ நம்ம அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கொண்டக்கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கடலை நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வேக விட்டுறலாம். ஒரு 5-6 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு மசாலாக்களை அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இன்னைக்கு இடிச்சு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் 1 துண்டு பட்டை. அதோட 3 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய். அப்புறம் நம்ம வந்து பிரியாணி எல்லாம் ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம். இதை எல்லாமே நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. நான் நல்லா இடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறேன்னா நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5-6 பல் பூண்டும், அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய துண்டு இஞ்சும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லாவே வெந்திருக்குது. நான் இது மொத்தமாக ஒரு 6 விசில் விட்டு நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா வெந்திருந்தால் தான் வந்து அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்ச கடலையை மிக்ஸி ஜாரில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி கொள்ள போகிறேன். இப்படி நம்ம அரைக்கிறதுனால நம்ம வந்து சன்னா மசாலா வந்து நல்லா திக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதோட நான் கொண்ட கடலை நம்ம அவிச்ச தண்ணி இருக்குல்ல அதையுமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அரைச்ச கடலையும் அந்த கொண்ட கடலை தண்ணியையும் நம்ம ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து ஆயில் சேர்க்குறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதோட மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துடலாம். அதெல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா வதக்குறப்போ நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்துள்ள தக்காளி அதையுமே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதையுமே நம்ம அரைச்சி சேர்த்த தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். இப்போ நம்ம மசாலாக்களை சேர்த்துடலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மிளகாய் பொடி சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மசாலாக்களை சேர்க்குறப்ப நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் மாதிரி சுகர் சேர்க்குறேன். இது சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சன்னா மசாலா வந்து ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் சேர்க்குறப்ப நீங்கள் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க. 1/2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வந்து அது ரொம்ப இனிப்பாக தான் இருக்கும் அந்த குழம்பே. இப்போ நம்ம அவிச்ச கொண்ட கடலையே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலாக்களோட மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கடலை அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதோட நம்ம கொண்ட கடலை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது ரெண்டையுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே நான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க. மூடி போட்டு வேக வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்களில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதில் ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிச்சிச்சுன்னா அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி சன்னா மசாலா இருக்குதுன்னு. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கொண்ட கடலையும் அதெல்லாம் சேர்த்தோன்னா தான் வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம சன்னா மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வீட்டிலே சன்னா மசாலா செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் இது கூட ரொட்டி, பரோட்டா, அப்புறம் நீங்கள் வந்து நான் தோசை, இட்லி, பூரி, புலாவ் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சன்னா மசாலா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.